வெஜிடபிள்ஸும் முட்டையும் வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப் முட்டைக்கோஸ் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட துருவன கேரட் ஒரு கப் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட அரை டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சு. ஒரு போல்ல 4 முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணிட்டு அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு.